என் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்க திருச்செவன் ஹரிமாணிக்கம். இன்று இந்த பதிவு ஸ்ரீ லலிதா சாஸ்திரநாமத்தினுடைய 127வது ஸ்லோகத்திற்கான முழுமையான விளக்கத்தினை நாம் காண இருக்கின்றோம். ஓம் விஸ்வகர்பா ஸ்பர்ண கர்பா அவரதா வாகதீஸ்வரி தியான கம்யா அபரிச்சேத்யா ஞானதா ஞான விக்கிரகா, இதுதான் ஸ்லோகம். இப்ப விஸ்வகர்பா, விஸ்வகர்பா என்றால் உலகமே வடிவமானவன், உலகத்தை தன் கருவில் தாங்கியவன். இப்ப ஒரு குழந்தையை அவருடைய அந்த குழந்தையுடைய தாய் வந்து கர்ப்பத்தில் தாங்குவாள். ஒரு குழந்தையை தாங்கும் ஒரு தாய்க்கு இந்த நிலைமை என்றால், இந்த அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்டங்களையும் இந்த ஸ்ரீ அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாய்க்கு அநேக கோட்டி பிரம்மாண்ட ஜனனின்னு சொல்றோம்ல, அப்படிப்பட்ட அம்பாளுக்கு அந்த அவருடைய கருவில் எதை சமப்பால்? ஜீவ சகல விதமான ஜீவராசிகள், உயிர் உள்ளது உயிரற்றது எல்லாவற்றையும் சுமப்பாள் அல்லவா. ஆகையால் அவள் வந்து உலகத்தையே தன் கருவில் சுமப்பவளாக விஸ்வகர்பாவாக வந்து வழிபடப்படுகின்றாள். அதனாலதான் நெல்லையில காந்தி அவதி அம்மனுக்கு நம்ம ஆடிப்பூர உற்சவம், அம்பிகையினுடைய வயிற்றுல முளைப்பாரி வந்து பச்சை பயிரை வந்து முளை கட்டி பயிருக்குள்ளாகி அதை அம்பாளுடைய வயிற்றில் கட்டி அம்பாளை ஒரு திருமணமாகி சிவபெருமான திருமணமாகி அவள் வந்து என்றைக்குமே வந்து கர்ப்பத்தை தாங்குபவளாக, உலகத்தையே தன் கருவில் தாங்குபவளாக வந்து வழிபடப்படுகின்றாள். அது ரொம்ப சிறப்பாக அந்த பூஜை நடக்கும். அதைத்தான் இந்த விஸ்வகர்பா எனப்படுகின்ற நாமம் சொல்கின்றது. அடுத்து ஸ்வர்ண கர்ப்பா, ஸ்வர்ணம் போன்ற, ஸ்வர்ணம் என்றால் தங்கம், தங்கம் போன்ற ஜொலிக்கும் மேனி கொண்டவள். இப்ப அம்பாள் வந்து ரொம்ப அழகா இருப்பான்னு நமக்கு தெரியுமே. இதை ஏன் இன்னும் மறுபடியும் சொல்லணும்னா, உலகத்துல எல்லாமே அழிந்து பிரளயம் என்பது வந்து எல்லாமே அழிந்த பிறகு மீண்டும் ஒரு உலகம் தோன்றியது இல்லையா? அப்போ ஒவ்வொரு ஜீவராசிகளாக பிறக்கும் போது எல்லாற்றுக்கும் ஒரு ஒரு சக்தி இருந்ததே தவிர அந்த சக்திகளுக்கெல்லாம் ஒரு ஒளி இல்லை, ஒரு பிரகாசம் இல்லை. அப்படி அவர்களுக்கு அந்த உலக தன்னுடைய படைப்புகள் அனைத்துக்குமே ஒரு பிரகாசத்தை தருவதற்காக அம்பாள் தான் தண்ணீர் இருக்குள் தண்ணீர் இருந்து ஒரு மூல ஒளியை மற்ற அனைத்து படைப்புகளுக்கும் கொடுத்தார். அதை பெற்று கொண்ட பிறகுதான் சூரியனுக்கும் சந்திரனுக்குமே அந்த ஒளியை ஒளியே வந்து கிடைத்தது. அப்ப அந்த சூரியனுக்கும் சந்திரனுக்குமே ஒளி கொடுத்தவள் அம்பிகையினுடைய ஒளியிலிருந்து ஒரு சிறு துளிதான். அப்படி பாத்தீங்கன்னா அம்பாள் எவ்வளவு ஒளி பொருந்தியவளாக இருப்பாள். அதனாலதான் அவள் வந்து ஸ்வர்ண கர்ப்பா என்று அழைக்கப்படுகின்றார். அடுத்து அவரதா, அவரதா என்றால் தீமை செய்பவர்கள் மற்றும் தீய வழியில் நடப்பவர்கள், மற்றவர்களுக்கு கெடுதல் நினைத்தாலும் தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே அவரதர்கள்னு சொல்றாங்க. இந்த அவரதர்களுக்கு எல்லாமே தீமை தரும் காளியாக இருப்பதால் இவள் அவரதா. இன்னும் வரதான்னு சொன்னீங்கன்னா மரதா என்றும் இந்த நாமத்தை நாம் எடுத்துக்கலாம். வரதா என்றால் வரங்களை அள்ளி அள்ளி தருபவர். அது எந்த விதமான வரம் என்றாலும் இருக்கட்டும், மகன் மகள் தாய் கிட்ட கேட்டா தாய் எப்படி உடனே செய்து தருவாளோ அதே போல நம் தாயாக இருந்து வரங்கள் தருபதால் அம்பாளுக்கு வரதா எனப்படுகின்ற நாமம். அடுத்து வாக்கதீஸ்வரி, வாக்கதீஸ்வரி என்றால் வாக் தேவதையாக இருப்பவள், நம்மளுடைய வாக்கு நாக்கு நாக்கில் வந்து சரஸ்வதியாக இருப்பவள். சரி, உலகத்துல என்னென்னமோ படைப்புகள் இருக்கு, நாய் இருக்குது, நரி இருக்குது, பாம்பு இருக்குது, கீரி இருக்குது, கிளி இருக்குது, எல்லாமே தான் இருக்குது. ஆனா மனிதர்களுக்கு மட்டும்தான் பேசும் சக்தி இருக்கின்றது. ஏதாவது ஒரு இடத்துல மாடு பேசிருக்குதா? மான் சொல்றது தவிர அது பேசுனதில்ல. ஏதோ கிளி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேசுது. ஆனால் மனிதர்களுக்கு நமக்கு மட்டும்தான் பேசும் சக்தி இருக்கின்றது. அப்படி இந்த பேச்சை கொடுத்ததற்கு நாம என்னென்னலாம் பேசணும்? நல்ல விஷயங்களே பேச வேண்டும், நல்ல விஷயங்களே கேட்க வேண்டும் இல்லையா? அதை விட்டுட்டு மற்றவர்களை பற்றி புறம் பேசுறதோ, தீய கெட்ட வார்த்தைகள் பேசுவதோ அந்த இறைவன் கொடுத்த இந்த படைப்பாகிய இந்த நாக்குக்கு நிச்சயமாக ஒரு நல்லதே கிடையாது. ஆகையால் நல்ல விஷயங்களை பேசுவதற்காக கொடுத்த நாக்கில் அம்பாள் சரஸ்வதியாக இருக்கின்றாள். அதை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நல்ல நல்ல விஷயங்களை நாம் நாவால் சொல்ல வேண்டும், அம்பிகையினுடைய நல்ல நாமங்களை எல்லாம் சொல்ல வேண்டும். அதைத்தான் வாக்கதீஸ்வரி எனப்படுகின்ற நாமம் சொல்லியிருந்தது. அடுத்து தியான கம்யா, தியான கம்யா என்றால் தியானத்தினால் அடையத்தக்கவள். தியானம் என்றால் என்ன? நம் மனத்தில் உள்ள சஞ்சலங்களை எல்லாம் நீக்கி ஏதேனும் ஒரே ஒரு பொருளினை மட்டும் நாம் வந்து குறிக்கோளாக வைத்து அதையே எண்ணிக்கொண்டு அடைவதாக நாம் கருதப்படுகிறது தியானம். அந்த தியானத்தின் மூலமாக அம்பிகையினுடைய அந்த தூள அந்த அழகான திவ்ய வடிவத்தில நம்ம மனசுல நினைச்சு தியானம் பண்ணோம்னா நிச்சயமா அம்பாளை அடைய முடியுமா? அதைத்தான் தியான கம்யா, தியானத்தினால் அடையத்தக்கவள் என்று பொருள்படுகின்றது. அடுத்து அபரிச்சேத்யா, அபரிச்சேத்யா என்றால் அபரிமிதமான சக்திகள் கொண்டவள். அடுத்து ஞானதா, ஞானதா என்றால் ஞானம் பொருந்தியவள், உலகத்துல தீமை எது நன்மை எதுன்னு தெரிஞ்சுக்க அறிவு வேண்டும், அந்த அறிவிலுமே இறைவனை அடைவதற்கு நமக்கு ஞானம் வேண்டும். அப்படிப்பட்ட ஞானத்தினை அவள் வந்து தருவதால் நம்ம அவளுக்கு ஞானதா எனப்படுகின்ற ஞானம். அடுத்து ஞான விக்கிரகா, ஞான விக்கிரகா என்றால் ஞான பெட்டகமாக இருப்பவள். இப்ப ஞானத்தை அவள் தர வேண்டும் என்றால் அவளிடம்
அபரிமிதமான ஞானம் இருக்க வேண்டும். அதனால் அவள் வந்து ஞானத்தை எல்லாம் அடக்கி வைத்திருக்கின்ற ஒரு பெரிய பெட்டகமாக, ஒரு பெட்டியாக இருக்கின்றாள். அந்த பெட்டியிலிருந்து நமக்கு எவ்வளவு ஞானம் வேணுமோ அவ்வளவும் எடுத்துக்கலாம். ஆனா அந்த பெட்டிக்கான சாவி நம்ம கிட்ட இருக்கணும். அந்த சாவி தான் உண்மையான பக்தி, அம்பிகை வழிபாடு. அந்த அம்பிகை வழிபாடு எனப்படுகின்ற, பக்தி எனப்படுகின்ற சாவி இருந்தால் இந்த அறிவு பெட்டகமாக, ஞான பெட்டகமாக இருக்கும் அம்பாளை திறந்து அவளிலிருந்து நமக்கு கொஞ்சம் ஞானத்தை நாம் எடுத்து அவளையே நாம் அடையலாம். அதைத்தான் இந்த ஞான விக்கிரக எனப்படுகின்ற நாமம் சொல்கின்றது. இந்த 127வது ஸ்லோகத்திற்கான முழுமையான விளக்கமாக நாம் பார்க்கும்போது, ஓம் விஸ்வகர்பா ஸ்வர்ணகர்பா வரதா வாகதீஸ்வரி ஞான கம்யா பரிச்சேத்யா ஞானதா விஞ்ஞான விக்கிரகா அம்பாஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி உலகத்தை தன் கர்ப்பத்தில் தாங்குபவள், ஸ்வர்ணமே வடிவமாக இருப்பவள், பக்தர்களுக்கு வரங்கள் அளிப்பவள், பக்தர்களுடைய நாவில் சரஸ்வதி தேவியாக இருந்து நமக்கு பேச்சு திறமையை நமக்கு கொடுப்பவள், ஞானத்தினால் அடையத்தக்கவள், அபரிமிதமான பரிணாமம் மிக்க சக்திகள் கொண்டவள், ஞானம் தருபவள், ஞான பெட்டகமாக இருப்பவள் லலிதா திரிபுர சுந்தரி. இதுதான் விளக்கம். சரிங்களா, என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சதா உங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல என்னோட பகிர்ந்துக்கோங்க. உங்க கமெண்ட்ஸ் பத்திக்காக நான் காத்துக்கிட்டே இருக்கேன். இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு வேணும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உடனே ஒரு கோவில் மணி வரும், அதையும் அடிச்சுங்க. அப்பதான் எப்போதும் ஆன்மீக தகவல் நான் பதிவு செய்தாலும் உடனே உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.